श्री राम, श्री कृष्णा, श्री कृष्णा, श्री कृष्णा, कृष्णा, श्री विष्णु, गुर्ब्रह्मा देवो महेश्वरः, महेश परम ब्रह्म तस्म श्री नमः, नम तस्म गुरवे नमः हरि ओं तत्सत् विवेकचूडामणि वन्नावदि श्लोकं। सत्समृद्धं स्वतसिद्धं शुद्धं बुद्धमनीदृशं ఏకమే వాద్వయం బ్రంభా నేహనానాస్తి కించనాం ప్రాబ్ధవనే విశయత్నే నిగేట్ పన్నది కప్రం నేతిగి ఆచార్యా సెంకరి சத்தியத்தின் எப்படி உணர்து அனை விஷயத்துக்காக அது சொல்லும்போது அபரிபூர்ணமான இந்த உபாதி ஷரீரம் மனசு வச்சு இது இருக்கும்போதே பரிபூர்ணமான என்னுடைய ஸ்வரூபத்தினி ஏகம் ஏவா அத்வயம் பிரம்மா அப்படின்னு నేహ నానాస్తికినా అప్పుడే ఉణరణం తెరించుకుంటు అదిక నేతికి ఇంకా ఏడాూత్ ఎవత్తి ఒదిలోకె స్వరూపం వది సమ్రుద్ధమ సత్ స్వరూపం సత్ సమృద్ధం அப்படின்னு சொன்னால் நாட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சம்திங் நேத்தி கூட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த பென் இரு பென் இருக்கின்றனது பாட் இருக்கின்றனது அப்புறம் கிளாக் இருக்கின்றனது இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறது இல்லை இருக்கின்றனதனே இருப்புதலே சமிருத்தமாக சர்வத்திர வியாபிச்சிருக்கிற சத்து அதுக்கு நம்ம நாமரூபம் கொடுத்தோம் அதனால் அதை விட்டுட்டு ஸ்வத சித்தமாக இருக்கிற இது எப்பவுமே இருக்குது இந்த சத்தனே இது எப்பவுமே இருக்குது ஆனால் அது மேலே இருக்கிற நாமரூபங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் சத் மேனிஃபெஸ்ட் ஆர் அன்மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்டானால் கூட அது இருக்கு மேனிஃபெஸ்டானால் கூட அது இருக்கு அது இருப்புதலாக இருக்குது எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கு அதனால் ஸ்வத சித்தம் அது வந்து சுத்தம் அப்படின்னா எந்த ஒரு துவைத்த பாவனை இல்லாத துவைத்த ரகிதத்துக்கு பேர் சுத்தம் அது அப்படிப்பட்ட போத ரூபம் போதம் சுத்தமான சம்ருத்தமான இருப்புதலாக இருக்கிற இருப்புதலாக இருந்தால் போகாதே இருப்புதலாக இருக்கே அப்புறம் ஞானமாகவும் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் எனக்கு தெரிகிறதே அப்புறம் ஜகத்து இதம் எல்லாமே இருக்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரிகிறது அப்போது நான் இருக்கிறதே நான் இருக்கேன் எனக்கு தெரிகிறதே சுத்த இருப்புதல் அண்ட் உணர்வு அந்த శుద్ధ ఇరుపుతల్ ఉణలో ఉణవుల ఉణర్లే ఉణర్వుకు పలదెల్ కల్పిక ఇప్పుడి శుద్ధం స్వతసిద్ధం సమృద్ధం బుద్ధం ఇది వన్ ఇదికి వది వేరే ఇన్నొరు ఫైనైట్ ஏதாவது ஃபைனைட் நாமரூபம் வச்சு இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது இது அது மாதிரி சரியா இந்த கிளிப்பு இந்த கிளிப்பு மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு உபமானம் இன்னொரு கம்பேரிசன் இல்லவே இல்லை ஈடாக இதுக்கு ஈடாக இன்னொன்று இல்லவே இல்லை அதனாலது இது வந்து ஏகம் ஏவ அத்விதையம் ஸோ அநீதுருஷம் பிரம்மா இது தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் இது வந்து தெரிஞ்சுக்கிற இது அடையணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை இத்தனை சொல்லும் யூ நீட் நாட் டு கோ அண்ட் கெட் இட் போய் எங்கிருந்தோ அடைய வேண்டியது வாங்க வேண்டியதில்லை யூ நீட் நாட் டு கோ அண்ட் கெட் இட் அப்புறம் யூ ஹாவ் டு நோ இட் நீ அடைய வேண்டியதில்லை நீ உணர வேண்டியது நீ உணர்வாக இருக்கேன்னு உணர்றது தான் செய்ய வேண்டிய வேலை தவிர அதை செய்யறதுன்னு கூட சொல்லக்கூடாது யூ நீட் நாட் டூ எனி திங் யூ நாட் நூ கெட் எனி திங் யூ மஸ்ட் ஓன்லி நோ இட் அதனால தான் இதில் ஸ்ரமம் என்னன்னா பனிஷத்தில் சொல்கிற மாதிரி என் மனசான மனு தே இது மனசினால் ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு பொருளாக தெரிஞ்சிக்க முடியாது என்ன தெரிஞ்சுக்கணுமே நினைக்கிற அந்த மனசு அந்த மனசுக்கு ஆதாரமான நானும் நான் ஆப்ஜெக்ட் ஆக முடியாது நானே தான் அதனால் மனசு அது தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் ஏனால் ஏன் ஆஹுரு ஏன் ஆஹூர் மனோமதம் ஆனால் மனசு எதினால வேலை செய்கிறதோ மனசுனால் தான் அது தெரிஞ்சுக்க முடியல ஆனால் மனசு வேலை பண்ணணும்னா அது இருக்கணும் எதே அந்த சத்து சத்து சித்து அதிதா பிரம்மனு தெரிஞ்சுக்கோ ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேகம் எதிதம் நேதம் எதிதமுபாசே உபாசியதே அதிதா பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ நீ உபாசனை செய்கிற ஏதோ ஒரு நாம ரூப விஷயம் வந்து பிரம்மம் இல்லை முதல் இங் இது தெரிஞ்சுக்கோ இது தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் சர்வம் பிரம்மமாயின்னு தெரியும் அதனால தான் என்ன நானும் தெரிஞ்சுக்காமே எது தெரிஞ்சுக்கிட்டானும் பிரயோஜனம் இல்லை எத் வாசாரபியுதித்தம் ஏன வாகுதே அதி அந்த பிரம்மம்னு வந்து இந்த வேர்ட்ஸ் மூலமாக ஸ்பீச் மூலமாக தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் எந்த பிரம்மத்தினால் இந்த ஸ்பீச்சே வேலை பண்ணுறதோ அதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ ததேவ பிரம்மத்துவம் வித்தி இந்த மாதிரி வர சில மந்திரங்களும் அந்த கேனோபனிஷத்தில் என்ன நமக்கு நேத்திக்க கூட இந்த ஏழு மந்திரங்களுக்குள்ள ஏகமேவாத்வயம் பிரம்மா நானாஸ்தி கிஞ்சனா அணி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறார் ஏழு ஸ்லோகன்னு கூட பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போது அடுத்தது நானூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் ఇవ్వులవు పడించకను నాని పూనకు ఫైనల్ సమ్ ఇన్స్ట్రక్షన్స్ కుడుకరే స్పెషల్ గైడ్ లైన్స్ అది ఇన్స్ట్రక్షన్స్ టు ది శిష్య బై ద గురు టు ద లిజనర్ అది ఇంగనుంది నిరస్త వినిరక్త భోగా శాంత సుదాంత यतयो महान्तः विज्ञायतत्वं परमेतदन्ते प्राप्ताः परां निर्वृतिमात्मयोगात् इङ्गे वन्दे இப்போது இந்த ஜானம் உன்னுடைய ஸ்வரூப ஜானம் பிரம்ம ஜானம் ஏற்பட்ட அதோடைய பலம் என்ன தெரியுமா அப்புறம் அந்த அப்படிப்பட்ட பலத்தோடு கூடியிருக்கிற அந்த ஜான நிஷ்ட நீ உனக்கு அண்ணா உனக்கு இருக்க வேண்டிய அர்ஹத்தர்கள் அர்ஹைகள் தகுதிகள்னு வந்து மறுபடியும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறார் முன்னாடி எல்லாம் பேசி முடிச்சது ஸோ பலமும் சொல்லுவார் அது அந்த ஜானம் ஜான பலம் அப்போ அது எப்படி அடையிறதுன்னு இது இருக்கிறவங்களுக்கு அதை அடைய முடியும் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறார் யார் அது யாருக்கு என்ன இருக்கணும் என்ன இருக்கிறவங்களுக்கு இந்த ஜான நிஷ்ட வரும் நிரஸ்த ராக முதல் அனு சொன்னால் துவேஷமும் கூட அனு நம்ம சேர்த்துக்கணும் ஃப்ரீ ஃப்ரம் தி

என்ன அந்த மனசு கட்டுப்பாட்டில் இருக்கிறவன் அனே சொல்லணும் அதுக்கு கீழே மறுபடியும் அந்தக்கு வார்த்தை சொல்லுவார் ஸோ அப்படி ராகத்வேஷங்கள் இல்லாதவனு தான் சாந்தமாக இருக்க முடியும் கொஞ்சமாவது மனசில் ஒரு ராகம் துவேஷம் இருந்துச்சுன்னா எதிர்பத்தாவது ஒன்று இருந்தால் கூட போதும் அங்கே சாந்தி இருக்காது அதனால் நிரஸ்த ராக எலோன் கி பிகம் தாந்தாக அப்புறம் ராகத்வேஷங்கள் இல்லாமல் இருக்கணும்னா வினிரத்த போனி வினிரஸ்தபோகாக டிசைர்ஸ் ஆசையிலிருந்து விடுப்பிக்கப்பட்டவங்க ஆசையிலிருந்து விடுப்பிட்டு விடுப்பிக்கப்பட்டவங்க സോ ഫ്രീ ഫ്രം ദി ടിസൈര് ഡിസൈക്ക് നീഡ്ക്ക് എന്നിഫ്രൻസ് തരിഞ്ച്വങ്ക നീഡ് ഫിൽസ്മീ അൻ്സൈർ കിൽസ്മിന്നെ തരിഞ്ചിക്കണവംഗ സോ രാഗ്വേഷനും ഇല്ലാതവങ്ങ് ഫ്ലൂറൽ എന്തൊരു ഭക ലോക വിഷയങ്ങളെ അഹ പര பல பலபோக விராகம் எங்கேயாவது வேற லோகம் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏன்னா நான் பூர்ணமாக இருக்கேன் ஸோ ஃப்ரீ ஃப்ரம் தி டிசைர் அப்போது அந்த ஃப்ரீ ஃப்ரம் தி டிசைராக இருக்க என்னன்னா என்ன அர்த்தம் இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கணும் அதை கீழே வரியில் அப்படி அதை பார்த்தா சுதந்தாக சுதாந்தாக சுதாந்தாகன நல்ல இந்திரியங்கள் புலங்கள்ன்னு வந்து அது இருக்க வேண்டிய இடத்துல கட்டுப்பாட்டில் இருக்கு எதுக்கும் அடிமையாகலை எதையும் ஆசைப்படலை அது என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனு செய்கிறதே அங்கே ஒரு பர்செப்ஷன் மட்டும் தான் இருக்க தவிர ப்ரொஜெக்ஷன் வச்சு இது இல்லைன்னு நானும் ஜீவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஓடி அதுக்கு அடிமையாகிற அப்படிப்பட்ட புலங்களில் நல்லபடியாக சூ நல்ல கண்ட்ரோலில் இருக்குது அப்போது ஆசைகள் எப்போது கட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு நீக்கப்பட்டதோ நேச்சுரலி சென்சஸ்ஸை வந்து அடங்கியிருக்கும் அதே மாதிரி அப்போது நமக்கு முக்கியமாக ராகத்வேஷங்கள் வந்து மக்கள் மேலே ராகத்வேஷங்கள் எப்படி இல்லையோ அப்போது மனசு சாந்தமாக இருக்கும் ஸோ ராகத்வேஷங்களை கட்டுப்படுத்தி எந்த ஆசைகளையும் மனசில் வச்சுக்காம அதை எல்லாத்தையும் நீக்கி சாந்தமான மனசோடு இருக்கிறவங்க எல்லா இந்திரியங்களும் அவங்கள கட்டுப்பாட்டில் இருக்கிற யதையக எத்தனத்தோடு இது சாதிச்சிட்டாங்க அவங்க எப்படி இது சாதிச்சுட்டாங்க அவங்கன்னா எத்தனத்தோட பிரயத்தனம் விடாமே பிரயத்தனசீலர்கள் அப்படிப்பட்டவங்க வந்து இந்த சாந்தாக சுதாந்தாகனா சமமு தமமு அது ஷமம் இருக்கணும் அன்னால் ராகத்வேஷங்கள் இல்லாமல் இருக்கணும் தமம் இருக்கணுமன்னா எந்த பொருட்களுக்கு அடிமையாகாமல் விஷய சுகமுல ஆச விஷய சுகங்கள் அது மேலே அதுக்கு பின்னாடி ஓடாமல் இந்திரி நிகிரம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசை இல்லாதவங்களுக்கு தான் இந்திரி நிகிரம் வரும் இவங்களுக்கு எத்தையும் ஹாப்பி இவங்க தான் ரியல் பிராக்டிஷ்னர்ஸ் சாதகர்கள் இவங்க வந்து யார் இது பண்ண முடியும் தியாகம் யாருக்கு இருக்கின்றனதோ தியாகம் செய்யக்கூடிய புத் சக்தி இருந்த அவங்க வந்து மகாத்மர்கள் எல்லாத்தையும் ஊட்டி கொடுத்தா அவங்க அவங்க பெரிய மகாத்மா ஆகிடறாங்க நிறைய சேர்த்து வச்சுக்க வச்சுக்க நீ சின்ன ஆத்மா ஆகிடுவேன் அல்பம் ஆயிடுவேன் அதனால் பூமான பெரிய பிரம்மம்னு நீ அந் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அல்பமான இந்த போ ஜகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் அதனால தான் தியாகத்திலோ தான் அமிர்தத்வம் இருக்குன்னு உபனிஷத்தை சொல்கிறது தியாகே நைகே அமிர்தத்வமான சுஹூ அதனால் மகாத்மர்கள் அதனால் மகாத்மா ஆகணும்ன்னா இது இந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கணும் அப்போ அவங்க வந்து லோக கல்யாணம் மங்களத்துக்கு ஆ மகாத்மர்கள் வந்து வாழுவாங்க அப்படி ஒரு மகாத்மாவாக வாழ்ந்து இந்த ஷரீரத்தின்னு விடுறதா தான் தன்யமான ஜீவனம் அதனால் விக்னாய தத்துவம் பரமம் ஏத்தது அந்தே விக்னாய் பரமம் தத்துவம் விக்னாய ஸோ இந்த குவாலிட்டிஸுன்னு வச்சுட்டு அந்த பரம தத்துவத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அப்படின்னா அவங்க வந்து மகாத்மர்கள் அந்தே என்ன அவங்களுக்கு இப்போ பலம் என்னது இதெல்லாம் பண்ணாங்க என்ன பலம்னா அந்தே பராம் பிராப்தாக அந்த நிவத்தி ஆத்மயோகாத் நிவ் நிவத்தி என்ன எல்லாத்துலேருந்து விட்ராவல் பண்ணிக்கிட்டு விட்ராவல் 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 நிவத்தி மார்க்கம் பாரமார்த்திகம் பரமாத்மா பரமசத்தியம் மேலேயே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஸோ நிவ திம் ஆத்மயோகாத் அங்கே நிவிருத்தி பண்ணிட்டாங்க அப்புறம் ஆத்மயோகம் பரமமான நிவத்தி அனே விட்ராவலனே ஒரு ஆத்மயோகாத் என்றார் இங்கே அப்படிப்பட்ட அபியாசத்தினால் அதனால் பிரவருத்தினால் ஒரு மனுஷன் வந்து பரிபூர்ணம் ஆக முடியாது நிவத்தி மூலமாக தான் அந்த பூர்ணமான வஸ்துன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நிவத்தனே யோகா அபியாசத்தினால அவங்க வந்து பராம் பிராப்தாக அடிய வேண்டிய ஹையஸ்ட் அண்டு மோஸ்ட் ப்ரெஷியஸ் அப்படிப்பட்ட சொத்து பொக்கிஷம் அவங்களோட ஸ்வரூபத்தினு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் ఇప్పు మనసు శాంతమా శాంతమయ్యే ఇంద్రీయంగా కంట్రోల్ పల అభ్యాసంగా పలుదే చ జస్ట్ ఫర్ ఒక జ్ఞాపకం వచ్చి ఇప్పు అంత మనసుని శాంతపడుతు రోజు సులభమైన అభ్యాసం கடவுளுடைய நாமம் சொல்லிகிட்டே இருக்கிறது மனசுன்னு கட்டுப்படுத்துறதுன்னா மனசுன்னு இல்லாமல் செய்கிறது வேதாந்தம் ஒத்துக்கலை அதனால் அங்கே சுலபமாக மனசு இருக்கட்டும் மனசுக்கு வேலை கொடு என்ன வேலை கொடுக்கணும்னா எந்த ஒரு எண்ணம் அதுக்கு கொடுத்துட்டு அதே திங்க் பண்ணனு சொன்னால் அந்த எண்ணத்தினால மறுபடியும் பல எண்ணங்கள் உருவாகாமல் இருக்குமோ அப்படிப்பட்ட எண்ணம் அது வந்து பகவன் நாமம் பகவன் நாமம் சொல்லும்போது உதாரணத்துக்கு ஓம் நமோ நாராயணாய அந்த நாமம் பூர்ணம் அதோடு அது அப்படியே கல்மினேஷன் ஆகிடுப்பேன் ஐ ஆம் சரண்டர் அண்ட் நமஸ்கா நம நமஸ்காரம் பண்ணுறேன்னு அந்த நாராயணனுக்கு அந்த சத்தியத்தினே சத்தியத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அந்த ஜானஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அவ்வளோதான் அதுக்கு நான் ஷரணாகத்தி பண்ணுறேன் ஸோ எப்போ இப்படிப்பட்ட பாவத்தோடு இதில் டெக்னிக் என்னன்னா வாட்சகமாக சப்தமாக வைகரீ வாணியாக நமோ நாராயணாய அப்படி வைகரி வாணியாக சொன்னாலும் இல்லை கொஞ்சம் லிப் மூமெண்ட்ஸோட மத்தியம வாணியாக நமோ இல்லை இன்னும் கூட எந்த வாய் நாக்கு லிப்ஸ் மூமெண்ட் இல்லாமல் అంతరంగమా పశ్చంతి వాణియా నమ్మ అంత నమతనే నమ్మే కేకణం ఇంత నమం చనేది వందే వాగేంద్రుడే వే అది మనసులో సున్నా కూడా శబ్ద రూప క్రియారూప అది వ్యక్తమే క్రియాశక్తి ஸோ எப்போ கிரியாசக்தின்னு நான் உபயோகப்படுத்துகிறானோ அது கூட ஜான சக்தி அப்படி அந்த என்ன என்னுடைய காது வச்சு வெளியில் கேட்கலை என்னான் உள்ளே கேட்டானும் கேட்கலாம் உள்ளேயே கேட்கலாம் நானே நான் சொல்கிற நாமத்துன்னு நானே கேட்குறேன் அப்போ என்ன ஆகிடுது கிரியாசக்தி ஜானசக்தி ரெண்டு ஒன்றாகி போகிறேன் எப்போ கிரியாசக்தி ஜானசக்தி ஒன்றாகிறதோ அங்கே இன்னொரு எண்ணம் உருவாகிறதுக்கு இச்சா சக்தி அங்கே வேலை பண்ணாது ஏன்னா எந்த இச்சை இல்லை மனசுன்னு பர்தராக ஓடாமல் இருக்கிறதுக்கு தானே இருக்கிற மனசு இருக்கிறது அப்படியே இருக்குது அங்கே ஹால்ட்டாக இருக்குது இதில் நின்று ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி நீங்களும் சொல்லுங்கோ மனசில் ॐ नमो नारा மெண்டோடு நான் சொல்ற உச்சரிக்கிற அந்த நாமத்தை நானே கேட்கணும் இது ரொம்ப ரொம்ப சுலபமான அபியாசம் ரொம்ப சிறந்த பவர்ஃபுல்லான அபியாசம் மனசனே அப்படியே கட்டுப்படுத்துறது செஞ்சு பார்த்தா உடனே தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டன்ட் பண்ண அப்படியே மனசு என்னாகும் நிர்விகல்பஸ்திதி சாந்தினி அடையும் ஸோ இப்படி பல அபியாசங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு மனசனி அப்புறம் இந்த நாமஸ்மரணம் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த பிரம்ம சிந்தனை ஏகமேவா திதீயம் அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி கூட சிலது சொல்லுவார் அப்படி அடுத்தது ूति एवतिमूणावति श्लोकं भवानपीदं पर भवानपीदं परम परतत्त्वमात्मनः स्वरूपमानन्दघनं विचार्य विधूय मोहं प्रकल्पितं मुक्तः कृतार्थो भवतु प्रबुद्धः ఇన్స్ట్రక్షన్ అని సమయ భవన్ భవన్ పాంగ ఇంకే ఆచార్యర్ ముడి ఎత్తన శిష్యో యారు కారా ఒక నమ్మ సమోదన పన్న ఇప్పుడు కౌరవమాన మర్యాదతూడ సేందైన్లీ అప్పటిపట వర్డ్స్ వేచి మహారాజ్ స్వామి మాదిరి పా భవన్ భవన్

இந்த பரமாத்ம தத்துவத்தினை உன்னுடைய மனசில் ஸ்வரூப் பரமாத்ம தத்துவம் ஆத்மனகா ஆத்மாவுடைய இந்த பரமாத்ம தத்துவம் இல்லைன்னா இந்த பரமாத்ம தத்துவத்தினை உன்னுடைய மனசு புத்தியில் ஸ்வரூபம் ஆனந்தகனம் விசாரிய நீ உன்னுடைய ஸ்வரூபமாக இருக்கிற ஆனந்த கனமாக இருக்கிற நேற்றுக்கு பேசியிருக்கோம் இல்லையா சித் சித்கணம் அண்ட் ஆனந்த கனம் அந்த கனமாக இருக்கிற உன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை நீ விசாரணை பண்ணும் விசாரணை பண்ணும் எப்படி விசாரணை பண்ண முடியும் விசாரணை பண்ணால் என்ன ஆகும் எப்படி விசாரணை பண்ணுறதுன்னு எதுவும் மேலே சாந்தமான மனசு விசாரணை செய்யும் போது பி ஆஸ் ஏ நோபடி ஏதோ ஒரு படி சம்படியாக இருக்காதே ஹஸ்பண்டாகவோ ஒய்ஃபாவோ ஃபாதராகவோ ஃபாதர் எந்த ஒரு மேன் ஆர் உமன் மனிதன் ஸ்ரீ எந்த ஒரு ரோல் ஒரு ஆளாக இருக்காது ஒரு கேரக்டரிஸ்டிக் உனக்கு இல்லை ஆனால் நீ இருக்க அப்படிப்பட்ட எந்த அபிமானமும் ரோல் இல்லாமல் இருக்கிற நீ அதனால தான் பி ஹாஸ் ஏ சம்படி இல்லாமல் பி ஹாஸ் ஏ நோபடி சம்படியாக இருக்காது அப்போதான் அப்போது விதூய மோகம் அப்புதா மோகத்துனே இப்படி நீ விசாரணை பண்ணால் மோகத்தின எல்லாத்தையும் நீக்கிக்கோ விதூய மோகம் என்ன மோகம் எங்கே நின்று வந்துச்சு யார் கல்பிச்சிட்டாங்க உருவாக்கிட்டாங்க ஸ்வமனக பிரகல்பிதம் உன்னோட மனசுனாலேயே கல்பிக்கப்பட்டதே யாரும் கல்பிக்கலை அதனால் அந்த மனசுன்னு இப்போது கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ உன்னோட ஃப்ரெண்டாக வச்சுக்கோ உனக்கு உதவி செய்கிற மாதிரி வச்சுக்கோ ஸோ கல்பித்தம் பிரகல்பிதம் மோகம் டெல்யூஷன் రాంగ్ నోషన్స్ ఎలా విదూయ నీక ఎన్న మోహం ముఖ్యమాస్ ఎన్నో అడికడికి రెండు విషయంగా ఉన్న వందే దేహం మోహం మూడవది రెండవది వంద ఒక జీవను జీవాత్మ ఇంద శరీర మాట్టిన మోహం இல்லை இங்கே ஸோ என்னுடைய சொந்தம் பந்தம் பொசிஷன்ஸ் அதை அதெல்லாத்து மேலே அட்டாச்மெண்ட் மோகம் இந்த மாதிரி பல வகையான விதமாக மோகம் இது எல்லாத்தையும் க்ளீன் இட் தொடைச்சு நீக்கி போட்டு அப்படி பண்ணி குதார்த்தா ప్రబుద్ధ ముక్త ప్రబుద్ధ కృతార్థాభతు మూడు వార్త ఇప్పుడు పన్నీ మొదలు వంద ప్రబుద్ధన ప్రబుద్ధనన్న ప్రకర్షణేన బుద్ధం హూ బుద్ధంన్నీ బోధం ఏర్పట్టదో అవును బుద్ధన్ ఓన్లీ అంత ఊరు బుద్ధర్ ఇల్ల కింద వేదాంత జ్ఞానం ఏర్పడదన్న స్వరూప జ్ఞానం బుద్ధి దాంట్లో అదనాల ప్రకర్షణేన బుద్ధం నాట్ నార్మల్ నాలెడ్జ్ బ్రహ్మ జ్ఞానం అదనాల నాయుడు ప్రబుద్ధ దట్ అది ఎన్న పన్ను అప్పుడు బుద్ధిని ఇనిపికం పన్నీ నుండి బంధతున్నది నుండి విడిపించుకో అప్పుడీ అనిదా కృతార్థత సో నాయ ముక్తన యు ఆర్ బ్లెస్సింగ్ యువర్ సెల్ఫ్ ఇది అదిన నమదా నమ్మే ప్రయత్నం పన్నడం అయితే వారంబోదు ఇల్వారు இதெல்லாம் கேட்டோம் கேட்டதுக்கப்புறம் இப்போ பண்ண வேண்டியது நான் தானே ஸோ கிருத்தார்த்தனு என்ன நான் கிருத்தார்த்தன் பண்ணிக்கணும் ஐ ஹாவ் டு ப்ளெஸ் மை செல்ஃப் ஐ ஹாவ் டு மேக் மை லைஃப் யூஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் அப்படி சொல்லி நானூற்றி எழுபத்தி நாலில் இது வந்து தொடர்ந்து செய்கிற அபியாசம் समाधिना साधु विनिश्चलात्मना पश्यआत्मतत्वं स्फुटबोधचक्षुषा निसंशयं सम्यगवेक्षितस्चेत श्रुतं पदार्थो न पुनर्विकल्प्यते परंगो श्रुतः पदार्थः पद अर्थः सम्यग् तः चेत् गुरुः उपदेशं पण्णम्बो शास्त्रवाक्यङ्गे रोद्धाभक्तितोपि एकाग्रता केटिरं पद अर्थं तत्पद अर्थं त्वं पदार्थं आदिलो लक्षार्थं पदं பல பல பதங்கள் உபயோகப்படுத்துறதுனால அந்த பதங்களிலே உளுந்து போய் கிராமட்டிக்கலு லாங்குவேஜ் அதெல்லாம் கொடுப்பதாது கோ டு தாற்பரிய நிர்ணயம் அதனால தான் சமயக் அபேக்ஷன்னா கரெக்டாக அதனுடைய தாத்பரியம் தெரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சதா ஸ்ருத பதார்த்த பத அர்த்த சமயக் அபேட்சித்தேத்து அப்படி ஒருவேளை நீ பண்ணியிருந்தா பண்ணியாயிடுச்சின் பண்ணியா பண்ணாச்சின்னா அப்போ என்னாகும் நிசம்சயம் ஒரு சந்தேகமும் இனிமேல் வராது அப்போ ஒரு சந்தேகமும் வராத வரைக்கும் கேட்கணும் கேட்குறதையும் சம்மியக்காக கேட்கணும் இந்த சமயக் ஸ்ரவணம் அதனால் கேட்குறோம் கேட்குறோம் அனு சொல்லக்கூடாது கே ஒடுங்காக கேட்டிருந்த மாற்றம் வரணுமே அபிவிருத்தி வளர்ச்சி தெரியணுமே நமக்குள்ள மாற்றம் வரணுமே கிளாரிட்டி வரணுமே அப்போ மரணமும் பண்ண வேண்டியிருக்கு அப்போ சம்சயங்கள்லாம் அப்போ ஸோ நிசம்சயம் சம்சய ரஹிதன் ஆயிடுவேன் அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆகிறதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா முதல் வரையில் இப்போது அந்த சாதன விஷயம் ஸோ கேக்கரே கேட்டது நீ ஒடுங்கா கேட்டாயன்னா உனக்கு ஒரு சம்சயமும் இருக்கக்கூடாது அப்போ அந்த சம்சய ஜானம் உனக்கு ஏற்படணும்னா சமாதினா பாருங்கோ சமயக் தீஹி சமாதி இதிலேயே പേര് ஈடுபடுத்தணும் அதுக்கு సత్ ధీ సే చింతన సత్యను పట్టే చింతన అమాధినా ఇంకా సమాధి అభ్యాసం కన్ను తొరద కన్ను మూడేపు చిన్న అంత మంత్రతుడి అభ్యాసం పన్నోం అది అడికడికి ఉట్టి ఉట్టి ఒక నాలుగు నరేవాటే సమా ఉంబోదు అప్ప అప్పుడే మనసుని నీ అంత సమాధి అభ్యాసం పండి అంగే నిర్వికల్పమాన స్థితి నమకు శాంతి కొంచెం నేరం నమకు అనుభవపట్టా కూడా సో సమాధినా అప్పుం సాధు వినిశ్చలాత్మనా నల్ల చెంచలం మనసుని మొదల్లో నీ ఉరువాణం సో ట్రైన్ ద మైండ్ లైక్ దట్ அது இஷ்டத்துக்கு அது சொன்னபடியில் போடுது மனசு மனசு போகிற போக்குலேயே மனம் போகிற போக்குலேயே மனிதன் போகலாமா போகக்கூடாது இல்லை அப்போ நான் எப்படி போவேன் சாது அண்ண நல்ல விதமாக வினிச்சலாத்மனா இந்த மார்க்கத்தில் இருந்தே திரும்பி தவறாது தவறி போகாதே இது எனக்கு கஷ்டம் நினை நினைக்காது அப்புறம் சாதனை பண்ணும்போது கூட மனசு அப்பப்போ கோஆப்ரேட் பண்ணும் சில பாட்டு கோஆப்பரேட் பண்ணாது சில பாட்டுக்கு ரொம்ப குறும்பு பண்ணும் அதனால் கவனிக்கணும் தவிர மனசு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு மை மைண்ட் இஸ் லைக் திஸ் இப்படி அப்படி அணி கவனிக்கணும் மனசில் அநேக விரத்திகள் வரும் துக்க சுக விருத்தி காம விருத்தி இவர் இவன் விரத்திகள் தானே வத்திகளுக்கு நானே முக்கியத்துவம் கொடுக்கணும் சரி கொஞ்சம் நேரம் அப்படியே அது கொடுக்கணும் டைவெர்ட் பண்ணு மனசுன்னு உட்கார்ந்து சமாதி தியானம் அவ்வளோ படிக்கிறது இதெல்லாம் பாராயணம் பண்ண முடியலையா சுவாமிஜி சொல்கிற மாதிரி இருந்துச்சு வீடு பெருக்கு ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணும் துணி எல்லாம் மடி பாத்திரம் எல்லாம் நீட்டாக வச்சுப்போ தேய் வீட்டு வேலை நிறையாவே பண்ணுறோம் ஆனால் முக்கியமாக இந்த மாதிரி நம்ம அது இந்த ஆத்தியாத்மிக பயிற்சியில் ஈடுபட சொன்ன முதல்ல மைண்டு வந்து ரிவோல்ட் ஆகும் அது அதோடைய திறமை காட்டும் பரவாயில்லை நான் அதுக்கு ரியாக்ட் ஆகாமே சரி என்ன இப்போது உனக்கு சொன்னது கேட்க மாட்டியா சரி இப்போது நான் உனக்கு கண்டிக்க மாட்டேன் மனசுன்னு நம்ம கண்டிக்கக்கூடாது நம்ம கண்டிக்காமல் நீ அப்படி இப்படி சுற்றணும் அப்படின்றியா இது வர்ல்டு டூர் டிக்கெட்டு அதுக்கு ஒன்று வாங்கி கொடுங்க போ எங்கே போகிறேன் எங்கே சுற்ற வரேன் போ ஆனால் நானும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் நாமும் சொல்கிறதுக்கு உனக்கு சிரமமாக இருக்க போர் அடிக்குதா சரி போ ஆனால் நானும் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் நீ இருந்திங்க அது கூட என கூட இருப்பியா இரு அப்படி டீல் பண்ணணும் மனசு கூட அதனால் சாது ஆத்மனா பஷ்ய ಪಶ್ಚ ಆತ್ಮತತ್ವಂ ಸ್ಫುಟ ಬೋಧ ಚಕ್ಸುಷಾ ಕ್ಲಿಯರ್ಲಿ ಸ್ಕ್ರಿಪ್ಚುರಲ್ ಶಾಸ್ತ್ರ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ಸು ಗುರುಡೆಯ ವಾರ್ತೆಗಳು ಎಕ್ಸ್ಪನೇಷನ್ ಎಲ್ಲಾತಿನಿ ಸ್ಫುಟಮ ಕ್ಲಿಯರ್ ಕ್ರಿಸ್ಟಲ್ ಕ್ಲಿಯರ ಬೋಧ ಚಕ್ಸುಷಾ ವಿಚಕ್ಷಣ ವಿವೇಕೋಡ ನೀ ಅಪೇ ತೆಳವಾಗ உள்ளங்கை நெல்லிக்கன்னி போல் ஹஸ்தாமலக்கம் மாதிரி பஷ்ய ஆத்ம தவம் எல்லா அவஸ்தையிலும் இருந்துட்டு இருக்கு இந்த நான் யாரு பாரு தெரியறதே மனசு நீ நான் இல்லையே பஞ்ச கோஷங்கள் நான் இல்லையே நான் மனசில் என்ன நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரியறது ஷரீரில் என்ன நடக்கிறது எல்லாம் தெரியறது அப்போ நானும் பஷ்ய ஒன்று நீ பார் ஜானஸ்வரூபமாக இருக்கிற இந்த அன்டச்சாக இருக்கிற ஒ ஒன்று நீ பார் ஸ்புட்டமாக பார் போத சக்ஷோட பார் அப்படி பார்த்தா நிசம்சயம் அப்படி இந்த வார்த்தையை இன்னொரு வாட்ட கூட எடுத்துக்கணும் சம்சயங்கள் எல்லாம் போயிடுச்சு இன்னொன்று சொல்கிற கண்டிப்பாக நான் புனர்விகல்பியத்தை உனக்கு மறுபடியும் விகல்பம் வரவே வராது மனசு வேலை பண்ணிகிட்டுருக்கு விவகாரம் இருப்பேன் இன்னும் சமைச்சிக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் போகிறேன் வரேன் ஆனால் விகல்பம் அதனால் அதனால சமாதி இந்த அபியாசத்தினே ப்ராக்டிஸ் ஆஃப் நாலெட்ஜார சுவாமிஜி அந்த மாதிரி நிறைய கேட்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்ளிகேஷன் எல்லா சமயத்திலும் அப்ளை பண்ணலாம் உட்காந்து தான் பண்ணணும்னுல சமையல் ரூமில் ஸ்டவ் கெட்டு நிந்தியும் அப்ளை பண்ணலாம் டிரைவிங் பண்ணும்போது அப்ளை பண்ணலாம் நடக்கும்போது அப்ளை பண்ணலாம் சாப்பிடும்போது எல்லாம் வேலை செய்யும்போது அப்படி அந்த கவனத்தோட லீடிங் அண்ட் லிவிங் ஏ ஃபுல் லைஃப் இஸ் கால்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லி அடுத்து நானூற்றி எழுபத்தஞ்சாவது ஸ்லோகம் स्वस्या स्वस्याविद्याबन्धसम्बन्धमोक्षात् सत्यज्ञानानन्दरूपात्मलब्धौ शास्त्रं युक्तिर्देशिकोक्तिः प्रमाणम् प्रमाणं च अन्तस् ம் யுகோக்தி பிரச்ச அந்த சித்தாஸ்வானு பிரமாணம் இங்க அழகான ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறார் இதெல்லாம் எப்படி நடக்கும் மேலே நான் சொன்னதெல்லாம் தெரியுமா ஸ்வசிய அவித்யாபந்த சம்பந்த மோட்சாத் உனக்கு ஏற்பட்ட இந்த பந்தம் பந்த சம்பந்தம் பந்தத்தோட சம்பந்தம் எல்லா சம்பந்தம் பந்தந்தான் எப்படி வந்துச்சு ஸ்வசிய அவித்யா உனக்குள்ளே உன்னுடைய மனசே கல்பிச்ச உருவாக்கின அவித்யா அதனால் ஏற்பட்ட பந்தத்துடைய சம்பந்தம் எப்படி போகும் அவித்யாவுடைய பந்தத்துடைய சம்பந்தம் எப்படி போகும் மோக்ஷாத் மோக்ஷாத் என்ன அதி மோக்ஷம் என்ன அதி அது உற்றுடு உட்டுடுன்னா அதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காது ஒருக்காகவும் கொடுக்காது ఇప్పుడు ఉట్టి సత్య జ్ఞానానంద రూపాత్మ లబ్ధౌ అప్పుడు ముఖ్యత ఎది కొడుకునం ఎదిని పిడిక ఎంత థీమ్ నమ్మ మనసులో ఓడో అప్పుడ సత్య జ్ఞాన రూపమాన నిత్య సత్య సత్యసార ఏక వస్తు சித் ஆனந்த ஸ்வரூபம் அந்த ஆத்மா என்னுடைய ஸ்வஸ்வரூபத்தினு லப்தோ அப்படி அது அப்போ தான் அது நீட் கிடைக்கும் ஸோ அட்டென்ஷன் வந்து சத்தியத்து மேலே இருக்கணும் சத்தியத்தினி என்னை சுற்றி நிறைய அசத்தெல்லாமே அசத்தினே இது எதுவுமே இல்லை ஆக்சுவல்லி நாம ரூபங்கள் எல்லாம் அசத்து என்னை எது பிரமிக்க செய்கிறதோ என்னை எது வந்து ஏமாற்றுறதோ என்னை எது வந்து துக்கப்படுத்துறதோ கன்ஃபியூஸ் பண் படுத்துறதோ மோஹிக்க செய்கிறதோ அதெல்லாம் அனாத்மான்னு சொல்கிறோம் அசத்தன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அப்படி நீ பண்ணும் எப்படி இதுக்கு நாலு விஷயங்கள் முக்கியம் ஓ பவான் மைடியர் ஸ்டூடெண்ட்

அது என்ன பாஷையோ எப்படி புரியுறதோ எவ்வளோ புரியுறதோ என்னான்னான் சரி எப்படி ஆனால் சார் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் சாஸ்திரம்னா சாஸ்திரத்தினே நான் சிரவணம் பண்ணணும் நானாக படிச்சுக்கிறது இல்லை சரியா அதனால் அந்த சாஸ்திரம் அனேது தேசிகோக்திகி சாஸ்திரம் ரெண்டாவது பாயிண்ட் அது முதல்ல இல்லைன்னா குரு சரணம் గురు శరణం గురు శరణం సద్ గురు శరణం గురు ఎప్పుడు ఎప్పుమే అదే అవర్ గురువల్వే మాటారు నమ్మదా ఒక గురువ భావిచుకు అది ఎక్కు ప్ర ప్రయోజనపడది ఒక ఆలంబనం కికరది ఒక డైరెక్షన్ కిరదే సర్వం వది న அந்த குருவுன்னு நோக்கியே குருவெனு பற்றி சிந்திச்சுட்டு குரு மேலே கௌரவ பக்தி பாவங்களும் கூட எல்லா குருவுக்கே சமர்ப்பணம் ஆகிடுவேன் இது குரு ஆசிக்கலை குரு குருவனு சொல்லிக்கவே இல்லை அதனால் எப்பவுமே ஒரு சிஷ்யன்தான் மிச்சம் இருப்பார் தவிர குருவனே இல்லை கு சிஷ்யனு உதயத்துவ தான் குருவு தவிர சொல்லி கொடுக்குற குருவுக்கு இவங்களை எல்லாரும் சிஷ்யர்கள் பேச்சுக்கு சொல்கிறோம் தவிர ఇంకా సద్గురు ప్రమనిష్టరు ఎల్ని బ్రహ్మమని పాతిదా టీచ్ పన్ను బ్రహ్మం కూడదా తాసరారు పేసారు ద్వైత భావన ఇల్లామే ఇలా అది మనకు నమకు తెలియలు ఆన శిష్యను గురువుని అప్పుడు దూరమాచ్చిదా మొదల ద్వైతమా పార్పారు అదకప్పు అంత గురువు కూడా తాతాత్మ్యం ఆయి 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 ఎప్పుడు పరమాత్మైన పరమాత్మ గురువుకు వ్యత్యాసం ఈశ్వర ఈశ్వరో ఆత్మేత అప్పు ശിഷ്യും താണനേത് ഇല്ലാമേ ആയിടുവർ ഭഗവത് വിഷയങ്ങളും ഇതേതാ ഭക്തി വിഷയം ജ്ഞാന വിഷയം എപ്പോൾ ഗുരു ഗുരുടെ രൂപം ഗുരുടെ നാമം ഗുരുടെയ അവരുടെ പ്രേമ അവരുടെ കരുണ അവരുടെ പേച്ച ഉപദേശങ്ങൾ എപ്പോൾ ഗുരുചിന്തേ ഇപ്പം അതിനാൽ ഭഗവത് ചിന്തയിരിക്ക என்னக்கென்ன நமக்கு சாட்சாத்து குருவுன்னு பார்க்குறோம் கேட்குறோம் அநேக வருஷங்கள் குரு நமக்கு வடி காட்டிகிட்டே இருக்கிறதுனால அநேக வருஷங்கள் நானும் அப்படி அந்த குருன்னு ஒரு மனிதனாக இருக்கிற ஈஸ்வரஸ்வரூபத்தின்னு குருவை நானும் ஸ்வீகரிச்சுக்கணும் நானும் ஸ்வீகரிச்சுக்கணும் அந்த அந்த திறமை அந்த தகுதி எனக்கு இருக்கணும் ஸோ அதனால் தேசிகோக்தி தேசிகரன்னா ஆச்சாரியர் ஆச்சாரியர்னால் திசை காட்டுறவர் திசை காட்டி இந்த வடினு போன்னு சொல்லுவார் திசை காட்டி நம்மளே கூட்டிகிட்டு போகமாட்டார் போக வேண்டியது நம்ம தான் திசதி இது தேசிகா தேசிகோக்தி ஸோ சாஸ்திரம் நானாக படிக்கக்கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா கவனமாக கேட்கணும் சாஸ்திரம் வேணும் சாஸ்திரத்தினி அனுபவ சாஸ்திர அனுபவம் இருக்கிற அனுபவக்னானந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிட்ட நந்தி தெரிஞ்சு கேட்கணும் அப்புறம் யுக்தி இங்கே மொத்தம் நாலு பிரமாணங்கள் சொல்கிறார் என்ன பிரமாணம் இப்போ இவ்வளோ பேசுகிறமே நானூற்றி எழுபத்தி நாலு ஸ்லோகங்கள் தெரிகிறதா மைடியர் நண்பர்களே பவான் பிரமாணம் என்ன தெரியுமா சாஸ்திரம் சாஸ்திரம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு கடிச்சு குடித்த அந்த என்னுடைய ஆச்சாரியர் குரு தேசிகன் அப்புறம் சரி உனக்கு உள்ள சந்தேகங்கள் வர்றது புரியாமல் இருக்கிறது தப்பாக புரியறது இதெல்லாம் சகஜந்தான் கேட்கும்போது எல்லாமே என்ன எந்த படிப்பு படிக்கும்போது கூட சட்டுன்னு வாட்டி நமக்கு அப்படியே ஏறுறதா என்ன நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி சில அப்போ யுக்தின்னு உபயோகப்படுத்தணும் யுக்தி யு யூஸ் யுவர் ஓன் லாஜிக் சிந்தனை பண்ணு ஏன் இப்படி சொன்னார் இது என்ன அது என்ன ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை பண்ணும் குரு சொன்னது மட்டும் அல்லையே இங்கே பார்த்தோம் இல்லையா விவேகச்சூடாமல் சிஷ்யனுக்கு தோணிச்சவனுக்கே கோமபந்த கதமேஷ ஆகத கதம் பிரதி நான் யாரு நான் நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு ஜீவான் நினச்சிகிட்டு இருக்கேன் இது முன்னாடி வரைக்கும் யார் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அம்மா வயத்தில் வரல நான் அப்போ நான் வரலன்னு அப்போ நான் இல்லையா இல்லாதவன் எப்படி இருக்கிற மாதிரி வந்துட்டேன் சரி வந்துட்டானே வந்ததுக்கு அப்புறம் திரும்பி இல்லாமல் போயிடுவேனு எல்லோரும் போகிறாங்களே நானும் போயிடுவேன் இந்த சரீரம் போகுமே அப்போ போயிடுச்சேன்னு நான் இல்லையா என்ன இது அப்போ நான் எங்கே இருந்த எப்படி இருந்த ஏன் வந்த ஏன் போகிறேன் வரதயார் போகிறத யார் பாருங்கள் இதில் யுக்தி நம்மளுடைய லாஜிக்கு கூட உபயோகப்படுத்திட்டு லாஜிக்கன்னா உள்ள சொந்தமாக சாஸ்திரத்துக்கு அனுகுணமான லாஜிக் உன்னோடய லாஜிக்கன்னா உன்ன மைண்டு சொல்லினது மட்டும் இல்லை మైండుకి కొంచెం వేళ కూడు పరవాలి బుద్ధి శాస్త్రం సో యు దేశకు శాస్త్రం ఆచార్య ఉపదేశం ఉన్న యుక్తి ఇంద ప్రమాణం ఇదెల్ ఆన కడసీలో అంతహ నాలే అంత సిద్ధ ఎప్పు ఫుల్ఫిల్ ఆగో ఎప్పు పూర్ణమగ स्वानुभूति अनुभूति अनुभूति पदवा श्रुति युक्ति अनुभूति అని சொல்லி ముడికిరం నడుల ఇనికి ఇంగ ముఖ్యమాంద దేశికోక్తిహి అదినాలే శ్రుతిహి దేశికోక్తిహి యుక్తిహి స్వానుभूतिహి స్వానుభం అప్రోక్షమా మై డైరెక్ట్ ఎక్స్‌పీరియన్స్ ఐ హావ్ టు கெட் அவுட் ஃப்ரம் வித்தின் மீ எந்த கேள்வி கூட கரெக்டான சரியான பதில் கடைசியில் நமக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே படிச்சுக்கிட்டால் தெரியாது வராது அது ஒருக்காகவும் அப்படி பண்ணக்கூடாது சாஸ்திரத்தின் வேதாந்தத்தினே குரு முகமாக தவிர ஒரு மனிதனு கூட ந குறியாத் அப்படி சொல்லி ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சுானுபூதி பிரமாணம் கடைசியில் பிரமாணம் என்னன்னா எனக்கு நான் தான் பிரமாணம் அதுக்கு உதாரணம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிற பாருங்க உடனே போதோ மோட்சச்சிருப்திச்சி ரோகிய க்ஷுதா தயன வேதானம் பரேஷமானுமானிகம் ஆறு விஷயங்கள் சொல்கிறாரு உதாரணத்துக்கு நம்ம புரியறதுக்கு சுவானுபவம் எவ்வளோ முக்கியமான இது சொல்கிறதுக்கு இந்த எல்லாம் அதுதான் பிரமாணம் கடைசியில் யாரோ சொன்னாங்க யாரோ பேசிட்டாங்க யாரோ எதுக்கு எனக்கு எனக்கு என்ன தெரிகிறது வாட் ஆம் எக்ஸ்பீரியன்ஸிங் அண்ட் ஃபீலிங் பந்த பந்தத்தில் இருக்கானா இல்லையா മോക്ഷം ഓക്കെ നാ ബന്ധത്തിൽ നിന്ന് വിടിപ്പിക്ക വിട്ടാനാ ഇല്ലയോ തൃപ്തി എനിക്ക് നാം പൂർണ്ണമാൃപ്തിയോടെ കണ്ടെൻറ്റ്മെൻറ്റോടെ നിലവോടെ ഇരിക്കാനാ ഇല്ലയോ ഇല്ല നാനും കവലപ്പെട്ടേ ചിന്തയോടെ ഇന്നും ഭയത്തോടെ സോകത്തോടെ അപ്പം ഇരിക്കാനാ അപ്പം ആരോഗ്യം எனக்கு உடம்பு சரியாக இருக்கிறது தான் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா பசி எக்ஸெட்ரா எக்ஸட்ரா இன்னும் கூட எடுத்துக்கலாம் எனக்கு பசி தான் பசி தீந்திச்சா பசி போயிடுச்சா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் எக்ஸட்ரா இன்னும் கூட நீங்கள் லிஸ்ட் எதுக்குங்கோ இது எல்லாமே ஸ்வேன ஏவா இதெல்லாம் வேத்யா இது அவன் அவன் அவனாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் வேறு வெளியில் வந்து யாரோ கெஸ் பண்ணி ஏதோ சொல்லலாம் அவதேனும் ஏதோ சும்மா சிலது வாட்டிக்கு அழகா கண்ணில் ஜலம் வருது ரொம்ப கற்று அழறான்னு துக்கமாக இருக்குன்னு சொல்கிறான் அப்படி அழகிறதான சிந்திக்கிறது துக்கப்படுறதுனா கண்ணில் ஜலம் வந்து தான் கற்று தான் அழனமு இல்லையே உள்ள கூட வரி டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாம் இருக்கலாம் இல்லையா எனி திங் பசி எனக்கு பசி இருக்கா இல்லையானது உனக்கு எப்படி தெரியும் அது வேறு என்னுடைய பசி தீந்திச்செயில்ல எப்படி தெரியும் சூப்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸ்லோகா அதே மாதிரி ஸ்வேன ஏவ வேத்யா உனக்கு உன்னாலேதான் நீ அதெல்லாம் எப்படியோ எத் ஜானம் பரேஷாம் அனுமானினுக்கமே அடுத்தவங்களால ஜஸ்ட் அனுமானம் இன்ஃப்ளரென்ஸு தான் டவுட் பண்ணுவாங்க நம்ம ஏதோ அப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தால் ஆனந்தம் அப்படி அப்படி பார்த்துட்டாங்கன்னா ஓ இவன் ஏதோ ஆனந்தமாக இருக்கணும் இது இட்ஸ் ஒன் இன்ஃபரன்ஸ் ஓன்லி இன்ஃப்ளென்ஸு சரியா இப்போ ஒரு என்ஜாய்மெண்ட்டில் ஏதோ ஈடுபடுறான் அவன் என்ஜாய்மெண்ட்டில் ஈடுபடும் போது டான்ஸும் இப்போ நியூ இயர் வருது இல்லையா எல்லா கூத்து தெருக்கூத்தெல்லாம் தொடங்கும் சில இப்போ கொரோனா பண்ண மாட்டாங்களே பண்ணவங்களே எங்கே பண்ணுவாங்க ஸோ அப்போ அவர் குடிச்சியோ பார்ட்டியில் அப்படியே சிரிக்கிறான் டான்ஸ் ஆடுறான்னா ஓ என்ன அவர் ரொம்ப ஆனந்தமாக இருக்கான்னு சொல்கிறோம் அவனுக்கு உள்ளே இருக்கிற துக்கத்தினெல்லாம் மறக்கிறதுக்காக டிவேட் பண்ணிக்கிறதுக்காக ஆனந்தத்தினே ஆர்டிஃபிஷியலான ஆனந்தத்தினு கொண்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் உடனே குடிச்சி கீழே விழுந்துட்டு அடுத்த நாளில் படாத பாடுபடுவான் மறுபடியும் துக்கம் தான் ஸோ யாருக்கு தெரியும் இப்போ அவனுடைய நிலை பரேஷாம் ஓன்லி அடுத்தவங்களை வந்து ஜஸ்ட்டு கூட தெரியாது சும்மா எதுவும் குரு கூட கெஸ் பண்ணலாம் அதனால் இன்னொரு விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரியறது இல்லையோ அடுத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அடுத்தவங்களை காட்டுக்கிறது என்ன இல்லை எனக்கு

குரவசுருதையோ யா பிரையே தான் ஈஸ்வரனு இந்த சாஸ்திரமும் குருகள் வந்து இவ்வளோ சொல்லி எல்லாம் பேசிட்டு கடைசியில் தடஸ்தமாக அவங்களுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத மாதிரி மத்தியவர்த்தி தடஸ்தமாக இருக்கிறது மத்தியவர்த்தி நியூட்ரல் ஆ தடஸ்தவன் நியூட்ரலாக இருக்கிறது தடஸ்திதா போதயந்தி இப்போது குருவும் இப்படி பேசுவா பேச பேசுகிறாங்க சொல்கிறாங்க சாஸ்திரமன் அவங்கள வந்து உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்புறம் நீ கரை ஏறினிவா இல்லையா உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா நீ சரியாக சாதனை பண்ணுறியா அவங்க ஜஸ்ட் டீச் இட் போதையந்தி யாரும் குரவகா ஸ்ருதையகா எப்படி அவங்க தடஸ்தமாக இருந்து அப்படி டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி என்ன தடஸ்தம் என்ன தெரியுமா அப்படி நிற்கிறது நியூட்ரலாக என்னது ஆரோ மார்க்கு இண்டிகேட்டர் இருக்கு இப்போ இந்த பக்கம் போனால் கோயம்புத்தூர் போவேன் இந்த பக்கம் போனால் பொள்ளாச்சி போவேன் அப்படியே ரெண்டு மார்க் வச்சு அங்கே ஒரு ஆரோ மார்க் போர்டு இருக்குது பாருங்க இட் ஜஸ்ட் ஷோயிங் தட் இண்டிகேட்டிங் தட்ஸ் ஆல் நீ அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இன்னும் பொள்ளாச்சி வரலையே இன்னும் கோயம்புத்தூர் வரலையான்னா நீ நடந்திய ஆ சுவாமிஜி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் இவங்க எப்படின்னா அந்த ஜிபிஎஸ் மாதிரி குரு சாஸ்திரம் ஜிபிஎஸ்சில் என்னது டெஸ்டினேஷன் என்னான்னு சொல்லுவாங்க நீ தான் முடிவு பண்ணணும் டெஸ்டினேஷன் என்னான்னு அதுக்கப்புறம் டைரக்ஷன் காட்டும் அதெல்லாம் மேப் எல்லாம் வரும் நீ எங்கே இருக்க అంగే పోనేది ఎలా మ్యాప్ ఆన కొం నీ వంది ఇన్న డెస్టినేషన్ వరలే ఐవ్ నాట్ రీచ్ ద డెస్టిేషన్ ఎన్నో ఏ ఆర్ నాట్ ఎట్ స్టార్టెడ్ డ్రైవింగ్ ద కార్ ఇన్నీ డ్రైవే పండలేకే నీకె ఎప్పుడు వర్వే అదే గు గురు శాస్త్రం వీటెల్స్ డెల్స్ పేసూ సు యథా అంత మాదిరిద பிரக்ன ஏவ தரேது வித்வான் உன்னுடைய பிரக்ன உன்னுடைய ஜானத்தை நல்ல ஷார்பன் பண்ணி யு ஒர்க் ஃபார் இட் புருஷார்த்தத்தை அங்கே உபயோகப்படுத்தணும் புருஷக்காரத்தனே பிரக்னைய ஏவ தரேது வித்வான் ஓ வித்வான் பாருங்கள் அங்கே பவானன் கூப்பிட்டேன் இங்கே வித்வான் உனக்கு நல்ல வித்வானன் இங்கே ரெண்டு விதமாக அறிவிருக்கிறவராக இருந்தால் அப்புறம் குரு தான் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உகாரக்கூடாது குருவுக்கு பூ மட்டும் போட்டுட்டு பூஜை பண்ணுற ஃபோட்டோ வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அப்புறம் போய் டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு சினிமா பார்த்துட்டு இருப்பேன் லோகத்தில் வம்பு பேசுவேன் அதெல்லாம் நடக்காது அதனால் தரேத் வித்வான் ஈஸ்வரானு குருஹீதயா அப்புறம் இங்கே அந்த ஈஸ்வர பக்தி ஒன்று கொண்டு வரார் அப்படி என்ன அர்த்தம் என்னென்னா உங் உங்களுக்கு உனக்கும் அந்த யாரோ மார்க்கு போர்டு மேலே நம்பிக்கை இருக்கணும் அதான் இங்கே ஈஸ்வரன ஒன்றும் இல்லை பகவானுதான் ஈஸ்வரன்தான் குரு ரூபத்தில் சாஸ்திர ரூபத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவகாசம் கொடுத்தார் இந்த அவகாசத்தை நீ உபயோகப்படுத்த வேண்டியது நானா இல்லைன்னா குரு சாஸ்திரமா நீ உபயோகப்படுத்திக்கிட்டா உபயோகப்படுத்துக்கல என்ன அதுக்கு என்ன அதனால் ஈஸ்வரன் அந்த இந்த டோட்டல் பவர் சக்தி என்னமோ எனக்கு இழுத்திட்டு வந்து என்னை இந்த மார்க்கத்தில் வச்சிருக்கேன் அப்படியே நீ அந்த டோட்டல் பவரான ஈஸ்வரனை கூட சரண்ட்ராகி ஈஸ்வர அனுகிரகாதேவ அனு சொல்லிட்டு அந்த ஈஸ்வர அனுகிரகத்தின் நீ அனுகிரகத்தினால் வித் த கிரேஸ் ஆஃப் த லார்டு நீ வந்து இந்த சம்சாரத்தின்னு அக்ன தாண்டுவாயாக தரேத்து தாண்டுவாயாக ஹே வித்வான் அதுதான் அப்படின்னா அதனால் ஈஸ்வர அனுகிரகம் குரு சாஸ்திர அனுகிரகத்துக்காக எப்போ நமஸ்காரம் பண்ணி தன்னை குணிஞ்சு வணங்கி அடங்கி பணியோடு மார்க்கத்தில் நடந்துகிட்டே இருக்கணும் சுவானுபூத்தியா ஸ்வயம் ஜினாத்வா स्वमात्मानमखण्डितं संसिद्धसन् सम्मुखं तिष्ठेत् निर्विकल्पात्मना मतिः निर्विकल्पनात्मनात्मनी नानूति एपत् स्वानुभूत्य अपि उयम उ अपरोक्षमान डैरेटिव् एक्स्पीरियन्स स्वयं నీయే ఉన్న అనుభవతాల అనుభూతిలో జ్ఞాత్వా తెరించీ స్వాత్మానం అఖండితమాన ఉన్న స్వరూపం నీ న్న ఖండితం ఒక ప్రివు ఒరు విభజన అఖండితం అఖండతం అఖండమండలాకారా అఖండితమాన ఉన్న స్వాత్మాతని நீயே ஸ்வயமாக உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு சம்சித்தா நீ சம்சித்தனாயிடுவேன் அப்படி சம்சித்தனாயிட்டி சம்முகம் திஷ்டேத் யூ ஃபேஸ் to ஃபேஸ் லைக் it இட் இஸ் clear like லைக் ஐ seeing my மை நான் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்ணாடியில் பார்க்குற மாதிரி ஐ am seeing my ஓன் செல்ஃப் ஆத்மா அப்படி நேருக்கு நேராக திஷ்டேத்து அப்படி உகாருவே நிப்பாயாக என்னது நிர்விகல்ப ஆத்மனா ஆத்மனே இங்கே உன்னோட புத்தினே அந்த நிர்விகல்பமான ஆத்மலையே நிறி நிற்க வச்சு அது நீ உன் நீயே பார்த்துக்குவாயாக வேதாந்த சித்தாந்த நிருக்தி ரேஷா ब्रह्मैव जीव सकलं जगत् च अखंड रूपस्थितिरेव मोक्षः ब्रह्माद्वितीये श्रुतय प्रमाणं वेरी एक्सीलेंट ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் சொல்ற वेदांत सिद्धार्थนิருక్తియేషా என்ன இவ்வளவு சாஸ்திரம் இவ்வளவு புராணங்கள் இவ்வளவு என்ன வந்து சொல்லுங்கோ ശതകോട്ടി ശാസ്ത്രത്തുടേ മൊത്തം സാരം വേദാന്ത സിദ്ധാന്ത നിരുക്തി ഏഷ് അതുടിയ ഫൈനൽ കൺക്ലൂഷൻ എന്ന ഫൈനൽ വേർഡ് എന്ന ബ്രഹ്മേവ ജീവ ബ്രഹ്മയേവ സകലം ച ജഗത് ച പാരുങ്ങോ இங்கே ஜகத்த மித்தியான்னு சொல்கிற அப்பப்போ அனாத்மானு சொல்லிட்டோமே அது கூட நீக்கிறார் ஜெகத் இல்லை பிரம்மந்தான் ஜெகத்து ஜகத்தனேது இன்னொன்று இல்லை பிரம்ம ஏவ ஜீவக அண்ட் பிரம்ம ஏவ சகலம் ஜகத் ஆல்சோ அதனால் எங்கே பார்க்குற பார்க்குற பொருளெல்லாம் எல்லாம் பொதுவெளி பிரம்மே தான்

బ్రహ్మ మటం దాక అంత అఖండ రూప స్థితి ఆ ఎక్స్పీరియన్సర్ ఇక్కడ మాట అనుభవం ఎక్స్పీరియన్స్ మట్టం ఇరుకు ద ఎక్స్పీరియన్స్ వితౌట్ ది ఎక్స్పీరియన్సర్ ఈస్ ద ముక్తి ఏ అనుభవికి నూ அனுபவிக்கின்ற உலகம்னு அது ரெண்டு இல்லை அனுபவப்படுறதையே அனுபவப்படுறவன் ப ஆகிறவன் ஆனும் ரெண்டு இல்லை டியூலிட்டி ரிமூவ்டு அதனால் எப்போ ரெண்டுமே போயிடுச்சு என்ன இருக்காங்க அப்போது தெர் இஸ் நோ என்ஜாயர் என்ஜாய்டு ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆனந்தம் இருக்கும் அங்கே அதனால தான் ஆனந்தம்னு சொல்கிறது சரியா அப்படி சொல்லி இதுக்கு பேர் தான் மோட்சம் இந்த ஸிதிக்கு பேரு தான் மோட்சம் அணி பம்மா அதுவித்தீயே இதுதான் அதுவித்தீயமான பிரமாணம் ஷ்ருத்திரம் சாஸ்திரம் இதுதான் பிரமாணம் இப்படிதான் சொல்லுது இதுதான் சத்யம் இதுதான் சத்யம் இது தான் சத்யம் ॐ पूर्ण नमः पूर्ण नमः पूर्णस्य पूर्णमादाय नमुद्धच्छेते पूर्ण नस्य पूर्ण नमः राय पूर्ण नमः वा शांति 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 हरि हि ॐ श्रीगुरु भियो नमः हरि ओम हरि ओम तत्सत्